எனது அன்பு குழந்தையே, அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரக்கூடிய கால நேரம் இது. நிம்மதியாக மகிழ்ச்சியாக இரு. உனது கர்ம பலன்கள் உன்னை விட்டு விலகப் போகிறது. வாழ்க்கையில் பெயர் புகழ்பெற்று நீ உயரப் போகின்றாய். உன்னை இன்று வழி நடத்தி செல்லும் ஆசான் நான். நித்தியப்படி வழங்க நான் சற்று தயங்கி தயங்கி யோசித்து நின்றால் நீ சற்று யோசித்துப்பார் என்ன நடந்திருக்கும். குழந்தையே, நீ உன்னுடைய சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறாய். ஆனால் அந்த சூழ்நிலைகள் நீ மாற வேண்டும் என்பதற்காகவே அனுப்பப்பட்டிருக்கின்றன என்பதை நீ புரிந்து கொள்ளவில்லை. ஒவ்வொரு சோதனையும் உனக்கு பாடம் நல்கும் ஆசான் குழந்தையே. சோதனையிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு உனது அகம் செம்மையுறும் வரை சோதனைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் நீ எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் அதை தீர்க்க யாரையாவது அனுப்பி வைத்து உன் கஷ்டத்தை நான் தீர்ப்பேன். உனக்கு பிரச்சனை வருகிற அளவுக்கு எதுவும் நடக்காது. ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னால் கலங்காதே. அதனை கண்டு கொள்ளாமல் என் போக்கில் விட்டுவிடு. ஏனெனில் உனக்கான நேரத்தை படைப்பவன் நானே. அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றியுள்ளதாகவும் மாற்றி உன் எதிர்கால வாழ்க்கையில் என் ஆசியுடன் உனக்கு எல்லா வளங்களையும் கிட்டும்படி நான் செய்வேன். உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் என்றும் உனக்கு துணையாகவும் இருப்பேன். உன்னுடைய விளக்கை அணைக்க பலர் காற்றாக வரலாம். ஆனால் உனக்கு வெளிச்சமாக உன் சாய்நாதா நான் இருக்கும் வரை உன்னை எந்த விதமான இருளும் சூழாது. தைரியமாக இரு. இந்த சாயப்பாவின் செல்ல குழந்தை நீ. அப்பா உன்னை தடம் மாறவிட மாட்டேன். உன்னை சுற்றியுள்ள போலி உறவை உனக்கு ஒரு நிகழ்வின் மூலம் புரிய வைப்பேன். உன்னை என் உள்ளங்கையில் வைத்து அல்லவா வழி நடத்துகின்றேன். பிறகு நீ எதற்காக பயப்படுகிறாய்? எதற்காக கலங்குகிறாய்? அப்பா ஒன்று சொன்னால் நீ கேட்பாயா? உன்னை கண்ணீர் சிந்தவிட்ட நபரிடம் சென்று மறுமுறை உன் கவலைகளை சொல்ல நினைத்து விடாதே. அந்த இடத்தில் பதில் கிடைக்காது உனக்கு. அதற்கு பதிலாக பல அவமானங்கள் தான் கிடைக்கும். அனைத்து கவலைகளையும் என்னிடம் சொல்லவா. உனக்கு உண்டான பதிலை நான் கொடுக்கின்றேன் குழந்தையே. எல்லாம் நல்லதே நடக்கும். எதற்கும் கலங்காதே. நீ வேண்டியது அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும். அதை நான் உனக்கு நிறைவேற்றி தருவேன். நம்பிக்கையுடன் இரு. ஓம் சாய்ராம்.